வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான முதல் டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வந்து அபாரமாக வந்து ஆடி வந்துட்டுருக்காங்க. அதுவும் இந்திய மண்ணில், அதுவும் வந்து சென்னை ஆடுகளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர், அஸ்வின் போன்ற தமிழக வீரர்கள் வந்து இருந்த போதிலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து தடுமாறி வந்துட்டு இருந்தாங்க. முதல் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 விக்கெட் மட்டும்தான் இந்தியா வந்து எடுத்திருந்தாங்க. ரெண்டாவது நாள்லையாச்சும் விக்கெட் விழும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது நாளில் வந்து ஸ்டோக்ஸ் மற்றும் ரூட் இவங்க 2 பேரும் வந்து அதிரடியாக வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருடைய ஓவர்லையும் வந்து 4கள் அடிக்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு அதிரடி ஆன ஸ்டோக்ஸ் பாத்தீங்கன்னா 82 ரன்ல வந்து அவுட் ஆனாரு. அதன் பிறகு வந்து போப் வந்து அவுட் ஆனாரு. ஒருபுறம் வந்து நிலைச்சு நின்று ஆடின இங்கிலாந்து அணியினுடைய கேப்டனான ரூட் பாத்தீங்கன்னா 218 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. அதன் பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் ஓரளவுக்கு வந்து விலக ஆரம்பிச்சது. ரெண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வந்து 555 ரன்கள் வந்து எடுத்திருக்காங்க. 8 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. இந்திய அணி சார்பில் பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தரை தவிர்த்துட்டு இஷாந்த் சர்மா, பும்ரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், நதீம் போன்ற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா தலா 2 விக்கெட் வந்து கைப்பற்றியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து 2 நாள் முடிஞ்சிருச்சு. 55 ரன்கள் வந்து எடுத்துட்டாங்க. இன்னும் வந்து இங்கிலாந்து அணி ஏன் வந்து டிக்ளேர் பண்ணாம தொடர்ந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து வெளிவந்திருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஹிமாலயமான ஒரு ஸ்கோர் வந்து முதல் இன்னிங்ஸில் அடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்திய அணி எப்படியாச்சும் வந்து ப்ரெஷர் பண்ணி ஃபாலோ ஒன்னை எடுக்க விடாம இந்தியா வந்து தோற்கடிச்சு இன்னிங்ஸ் வெற்றி அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணி வந்து வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா பிச்சோட தன்மையை பொறுத்து தான் இங்கிலாந்து அணி வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இந்த சென்னை ஆடுகளம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பேட்டிங்க்கு சாதகமாக இருந்தாலுமே கூட போக போக பாத்தீங்க அப்படின்னா பந்து வீச்சுக்கு சாதகமா பல போட்டியில வந்து மாறி இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் இங்கிலாந்து தொடர்ந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 விக்கெட் தான் வந்து இருக்கு. இப்போ இன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா பிச்சு வந்து சைலண்ட்ல இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு காலையில் ஆடும்போது பிச்சு பாத்தீங்க அப்படின்னா பந்து வீச்சுக்கு வந்து சாதகமா வந்து மாறும். அதுல வந்து பவுலர்களை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் வந்து அவங்க வந்து ஆட போறது கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து அடிச்சு ஆடுங்க, ரன்களை வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து வந்து திட்டம் வந்து வச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரன்களை சேர்த்துட்டு இங்கிலாந்து அணி வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து பேட் பிடிக்கிற பிச்சு வந்து பந்து வீச்சுக்கு வந்து சாதகமாக மாறிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து இந்திய பேட்ஸ்மேன்களை வந்து அவுட் ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வந்து கைவசம் வந்து வச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து இங்கிலாந்து அணியில் வந்து ஆண்டர்சன் வந்து இருக்காரு. ஸோ ஆண்டர்சனுக்கு ஏற்ற மாதிரி பிச்சு மாறிடுச்சுன்னா பால் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பவுன்ஸ் ஆகும். அதனால இந்திய அணியினுடைய விக்கெட்டை வந்து எளிமையாக வந்து வீழ்த்திடலாம் அப்படிங்கிறதுனால தான் இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இன்னும் டிக்ளேர் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ரன்கள் அடிங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அடுத்து வரப்போற 3 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணிக்கு வந்து கடுமையான சோதனையான நாட்களாக வந்து இருக்க போகுது. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.